வணக்கம் இது உங்கள் விருப்பமான அடிமனதில் விழுந்து விட்டாய் அணுவணுவாய் கலந்து விட்டாய் உரையாடலாய் ஒரு ப்ரோமோ எபிசோட் நம்பர் ஆதி மனசுக்குள்ள புட்டி பேசினப்போ அவ வாய்ஸ் முன்னே இருந்த மாதிரி இல்லாம ரொம்பவே மெச்சூர்டா இருந்துச்சு ஆனாலும் அதில் அந்த ஸ்வீட்னஸ் இன்னும் மாறல அப்போ அவ பாடினப்பவே அப்படி இருந்தது இதோ இப்போ வரைக்கும் அதே குரல்ல என் ஃபேவரட் சாங்ஸ் எல்லாத்தையும் கனவுலையே பாட வச்சு கேட்டாச்சு இப்போ அவ பாடினா எப்படி இருக்கும் அது இன்னைக்கு கேட்கணும் போல இருக்கே என்ன பண்றது ஆதி இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஆதி ஆதி அப்படின்னு கத்திக்கிட்டே ஷியாமங்க உள்ள வராரு ஆதி காதை தேய்ச்சிக்கிட்டே ஏண்டா இப்படி கத்துற அப்படின்னு கேட்க ஷாமோ நீ இந்த உலகத்தில் இருந்திருந்தா சாதாரணமாக கூப்பிட்டுருப்பேன் நீ தான் வேற்று கிரகத்துக்கே போயிட்டு போலையே அப்படின்னு சொல்ல ஆதி சமாளிப்பா சரி சரி என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு கேட்குறாரு ஷியாமும் பதிலுக்கு புதுசாக ஒன்றும் இல்லை ஏற்கனவே சொன்னது தான் இப்போ நம்ம காலேஜ்க்கு கிளம்புறோம் அங்கே என் தங்கச்சி இருப்பா நீ அவகிட்ட இருந்து தள்ளியே இருக்கணும் ஷியாம் இப்படி சொல்ல ஆதி மனசுக்குள்ள நானே சோடா புட்டியை எப்படி பாட வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் இதில் இவன் வேற அவளை பார்க்க கூட மாட்டான் போலையே அப்படின்னு நினச்சிக்கிறாரு ஷாம் மறுபடி என்ன ஆதி திரும்பவும் எந்த கிரகத்துக்கு போயிட்ட அப்படின்னு கேட்க ஆதியும் ஒன்றும் இல்லை நான் உன் பாசமலர்கிட்ட போகவே மாட்டேன் போதுமா அப்படின்னு சொல்றாரு பார்வதி பாடுறதை கேட்கணும்னு நினைக்கிறாரு ஆதி ஆதி பார்வதி பக்கம் திரும்பவே கூடாதுன்னு கட்டுப்பாடு பண்றாரு ஷாம் இப்போ ஆதி எப்படி பார்வதியை பாட வச்சு கேட்பாரு தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இது உங்கள் மனதில் விழுந்து விட்டாய் அணு அணுவாய் கலந்து விட்டாய் இந்த கதையை தொடர்ந்து கேட்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகள் மற்றும் கவிதைகள் கேட்க ஏபி டெல் டைம் யூடியூப் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இடையில் வர விளம்பரங்களை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுத்துட்டு இருங்க நன்றி வணக்கம்